வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.3ல் 20ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஓர் உருவினை மாற்றியமைக்க எண்ணால் எழுத பயன்படும் சார்பு f(x)=3x-4. இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண்க. அவை y=x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சங்கேத மொழி என்ன மாத்திரம் அதை உருவினை மாற்றி அமைக்கிறோம், மாற்றி எதை கொண்டு மாற்றி அமைக்க போகிறோம், எண்ணால் எழுத பயன்படுற மாதிரி நம்ம மாற்றி அமைக்கிறோம், அந்த சார்பு தான் கொடுத்துருக்காங்க f(x)=3x-4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சார்போட நேர்மாறு கண்டுபிடிக்கணும், அந்த நேர்மாறு என்ன நிரூபிக்கணும், ஒரு சார்புன்னு நிரூபிக்கணும். அதுக்கு அடுத்தது y=x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையதுன்னு நம்ம நிரூபிக்கணும். எது எது சமச்சீர் உடையது, இந்த f(x)-ம் இதனுடைய நேர்மாறும் சமச்சீர் உடையதுன்னு நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்க சார்பு எடுத்து எழுதிடலாம். என்ன இருக்குது, f(x)=3x-4. இப்போ இதனுடைய நேர்மாறு சார்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய நேர்மாறு சார்பு கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம், மாற்றி எழுதலாம். முதல்ல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, இந்த f(x)-க்கு பதிலாக நம்ம y-ன்னு எடுக்க போகிறோம். f(x)-னாலும் y-னாலும் ஒன்று தான், 3x-4. இது -4, இடதுபம் கொண்டு வந்தால் +4, ஒய் அப்படியே இருக்கும், -4 வந்தால் +4 =3x. இந்த 3x-ம் பெருக்கில் இருக்குது, 3 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும், y+4/3=x. தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு என்ன, அப்படியே மாற்றி எழுத போகிறோம், இடது பக்கம் வலது பக்கத்தை, y+4/3 இதான் என்னது, எக்ஸோட மதிப்பு. இந்த எக்ஸோட மதிப்பு தான் எதோட இன்வர்ஸு, இந்த ஒய்ன்ற சார்போட இன்வர்ஸ். ஸோ f(inv)(y) இந்த எக்ஸோட மதிப்பு, y+4/3. இந்த சார்பில் எல்லாமே எக்ஸில் தான் இருக்கணும், அதனால் நம்ம ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு மாற்றி எழுதி, f(inv)(y)=x இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸு +4/3. அப்போ f(inv)(x)=x+4/3 இதான் என்னது, நமக்கு தேவையான நேர்மாறு சார்பு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த நேர்மாறு சார்பும் ஒரு சார்புன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா பாருங்கள், அம்புக்குறி படம், முதல்ல இருக்கிறது எக்ஸு, அதுக்கடுத்தது f(inv)(x). இந்த எக்ஸில் எக்ஸ் தான் இருக்குது, f(inv)(x)-ஓட மதிப்பு x+4/3. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சார்பகம்னு சொல்லுவோம், இதை வந்து துணை சார்புன்னு சொல்லுவோம். சார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் என்ன இருக்குது, ஒரு பிம்பம் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், சார்பாக இருக்கும். இங்கே எது வந்து சார்பு, f(inv)(x)-ன்றது ஒரு சார்பு. இந்த எக்ஸ் வந்து எது கூட தொடர்புபடுத்தப்படுது, x+4/3 கூட தொடர்புபடுத்தப்படுது. ஒருவேளை நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் பாருங்கள், இங்கே இந்த எக்ஸுக்கு பதிலாக 1, 1+4, அப்போ என்ன வரும், 1 4 கொடுத்தா 5, 5/3. அப்போது 1 வந்து 5/3 கூட தொடர்புபடுத்தப்படுகிறது, அதாவது 1-ன் பிம்பம் 5/3. ஒருவேளை நம்ம 2 கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக 2, 2 4 கூட்டினா 6, 6/3 வரும். அப்போ 2-ஓட பிம்பம் என்ன, 6/3. ஒருவேளை நம்ம 3 கொடுத்தோம்னா என்ன வரும், இந்த இடத்துல 3, 3 4 கூட்டினா 7, 7/3. அப்போ 3-ஓட பிம்பம் என்ன, 7/3. அப்போ எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் இங்கே என்ன இருக்குது, ஒரு பிம்பம் இருக்கிறது. அதாவது சார்பகத்தில் உள்ள எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரு பிம்பம் உள்ளது. எனவே f(inv)(x) ஒரு சார்பு ஆகும். அதை தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம், இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். சரியா பாருங்கள், சார்பகத்தில் உள்ள எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரு பிம்பம் உள்ளது, எனவே f(inv)(x) ஒரு சார்பு ஆகும். இப்போது நம்ம வரைபடம் வரைஞ்சி இதை வந்து நம்ம சமச்சீர்னு சொல்லி நிரூபிக்கணும். பாருங்கள், முதல்ல எதுக்கு நம்ம வந்து வரைபடம் வரையணும், y=x, அதாவது எக்ஸும் ஒய்யும் சமம், அல்லது ஒய்யும் எக்ஸும் சமம், ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி. பாருங்கள்,
எக்ஸு ஒய் இரு மதிப்புகளும் சமமாக இருக்கணும். அப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்றுனா ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று, எக்ஸோட மதிப்பு ஜீரோன்னா ஒய்யோட மதிப்பு ஜீரோ, எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னா ஒய்யோட மதிப்பு ஒன்று போதும். இந்த மாதிரி ஒரு மூன்று மதிப்புகளை எடுத்து நம்ம புள்ளிகள் பாயிண்ட் இது பண்ணால் போதும். அப்போ இதிலிருந்து பாயிண்ட் அப்படி எழுதலாம், மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, அதுக்கடுத்தது ஜீரோ கமா ஜீரோ, அதுக்கடுத்தது ஒன்று கமா ஒன்று. இந்த புள்ளிகளை நம்ம எதில் குறிக்கணும், வரைபடத்தில் நம்ம குறிக்கணும், கிராஃபில் குறிக்கணும். குறிக்கலாமா? இப்போது இந்த வரைபடத்தை பாருங்கள், எக்ஸ் அச்சு எக்ஸு எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் அச்சு ஒய்யு ஒய் டேஷ். முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அதை வரைஞ்சிடலாமா பாருங்கள், மைனஸ் ஒன்று கமா ஒன்று, ஜீரோ கமா ஜீரோ, ஒன்று கமா ஒன்று, இந்த மூன்று புள்ளிகளை நம்ம குறிக்க போகிறோம். மைனஸ் ஒன்று கமா ஒன்று இதான் என்னது, மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று, இந்த ஜீரோ இருக்குல்ல இதான் என்னது, ஜீரோ கமா ஜீரோ, அதுக்கடுத்தது ஒன்று கமா ஒன்று, இதுதான் ஒன்று கமா ஒன்று. இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் இணைச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு கோடு நேர்கோடு வரைய போகிறோம். பாருங்கள் வரைஞ்சிட்டோமா, இதான் என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. அதுக்கடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இது இருக்கட்டும், இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும், அடுத்து ஒரு சார்பு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா, கொடுத்துருக்க சார்பு எஃப்எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு, எஃப்எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். அப்போ ஒய் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் மைனஸ் நாலு, இதுக்கு ஒரு அட்டவணை நம்ம பண்ணலாமா பாருங்கள், எக்ஸு ஒய் ஈக்குவல் டு மூன்று எக்ஸு மைனஸ் நாலு. எக்ஸுக்கு என்ன மதிப்புகள் கொடுக்கலாம், என்ன மதிப்புகள்னாலும் கொடுக்கலாம், எது கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் ஜீரோ கொடுக்கலாமா, எக்ஸோட மதிப்பு ஜீரோ அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன, இந்த இடத்துல என்ன கொடுப்போம், ஜீரோ கொடுப்போம். அப்போது ஜீரோவையும் மூணையும் பெருக்குன்னா ஜீரோ, ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலுன்னு வரும். எக்ஸோட மதிப்பு ஜீரோ அப்படின்னா ஒய்யோட மதிப்பு மைனஸ் நாலு. அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம்னா ஒன்று கொடுக்கலாமா, இந்த இடத்துல ஒன்று கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்று, அப்போ ஒரு மூணாக மூணு, மூணு மைனஸ் நாலு வேறு வேறு குறி கழிப்போம், கழிச்சா ஒன்று, என்ன ஒன்று, பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்தது என்ன கொடுக்கலாம், இரண்டுன்னு கொடுக்கலாமா, எக்ஸுக்கு வந்து நம்ம இரண்டுன்னு கொடுக்கலாம். அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இரண்டுன்னு கொடுக்குறோம். அப்போது இரு மூணாக ஆறு, ஆறுலேருந்து நாலு கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இரண்டு வரும். போதும் மூன்று புள்ளிகளை போதும். இப்போ பாருங்கள் ஒரு அட்டவணை மாதிரி கரெக்டாக போட்டுக்குங்க. அப்போ இதிலிருந்து நம்ம மூன்று பாயிண்ட்கள் எழுதலாம், எக்ஸோட மதிப்பு ஜீரோ அப்படின்னா ஒய்யோட மதிப்பு மைனஸ் நான்கு, எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்படின்னா ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஒன்று, அதுக்கடுத்தது எக்ஸோட மதிப்பு இரண்டுன்னா ஒய்யோட மதிப்பும் இரண்டு தான். இந்த இதை நம்ம அடுத்தது வரைபடத்தில் குறிக்கணும். இது வந்து எந்த சார்பு, கொடுத்துருக்க சார்பு எஃப்எக்ஸ்னு சார்பு. அதுக்கடுத்து அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த நேர்மாறு சார்புக்கு நம்ம வரைபடம் வரையணும், அதுக்கு புள்ளிகள் பாயிண்ட் வேணும், அதை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நான்கு பை மூன்று, கீழே எழுதிக்கலாமா பாருங்கள், எக்ஸு முதல்ல இருக்கிறது எக்ஸு, அதுக்கடுத்தது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நான்கு பை மூன்று. முதல்ல இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஒய்யின்னு கூட இந்த இடத்துல என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன மதிப்புகள்னாலும் கொடுக்கலாம், எது கொடுத்தா ஈஸியாக இருக்கும் பாருங்கள், முதல்ல நம்ம மைனஸ் நாலுன்னு கொடுக்கலாமா, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நாலு, இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் நாலு, அப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு ஜீரோ வந்துருமா, ஜீரோ பை மூன்று ஜீரோ. அப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் நாலு அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷில் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இதோட மதிப்பு என்னவாக இருக்குது, ஜீரோவாக இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன மதிப்பு கொடுக்கலாம், மைனஸ் ஒன்றுன்னு நான் கொடுக்க போகிறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக அங்கே மைனஸ் ஒன்று, அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று ப்ளஸ் நான்கு, மைனஸ் ஒன்று ப்ளஸ் நான்குனா மூணு வரும். அப்போ மூணை மூணை கொண்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஒன்று வரும். அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம்னா இரண்டு கொடுக்கலாமா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம இரண்டுன்னு கொடுக்குறோம், இரண்டு கொடுத்தா என்ன வரும், இங்கே ரெண்டு இங்கே ஒரு நாலு இருக்குது, ரெண்டே நாளையும் கூட்டினா ஆறு, ஆறை மூணை கொண்டு வகுக்க போகிறோம், ஆறை மூணை கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும், இரண்டு வரும். அப்போ பாருங்கள் இதான் என்னது, நேர்மாறு சார்பு, அதற்கான புள்ளிகள் பாயிண்ட்ஸ்.
இருந்து எப்படி நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸோட மதிப்பு மைனஸ் நாலு அப்படின்னா ஒய்யோட மதிப்பு ஜீரோ, எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னா ஒய்யோட மதிப்பு ஒன்று, எக்ஸோட மதிப்பு இரண்டு அப்படின்னா ஒய்யோட மதிப்பும் இரண்டு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம குறிக்க போகிறோம் வரைபடத்தில். இது ரெண்டு எப்படி இருக்கும், சமச்சீராக இருக்கும். எதற்கு சமச்சீராக இருக்கும், y ஈக்குவல் டு எக்ஸுக்கு சமச்சீராக இருக்கும். பாருங்கள் குறிக்கலாமா, முதல்ல இதை குறிச்சிருவோம். இது வந்து என்ன பாருங்கள், ஜீரோ கமா மைனஸ் நான்கு, எங்கே இருக்குது, ஜீரோ கமா மைனஸ் நான்கு. அப்போது எக்ஸ் அச்சில் ஜீரோ, ஒய் அச்சில் மைனஸ் நாலு, ஒய் அச்சில் மைனஸ் நாலு இங்கே இருக்கா, இதான் என்னது, ஜீரோ கமா மைனஸ் நான்கு. அடுத்த புள்ளி என்ன, ஒன்று கமா மைனஸ் ஒன்று, எக்ஸ் அச்சில் ஒன்று, ஒய் அச்சில் மைனஸ் ஒன்று. அப்போ இதான் என்னது, ஒன்று கமா மைனஸ் ஒன்று. அடுத்த புள்ளி என்ன, ரெண்டு கமா இரண்டு, இரண்டு கமா இரண்டு, எக்ஸ் அச்சில் இரண்டு, ஒய் அச்சில் இரண்டு. இந்த இடத்துல வருமா, இரண்டு கமா இரண்டு. இப்போ இந்த மூணு புள்ளிகளையும் ஸ்கேலை வச்சு நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சிடலாமா, பாருங்கள் இந்த மூன்று புள்ளிகள் கரெக்டாக ஒரு நேர்கோடாகவே நமக்கு வரும். வந்துருச்சா, பாருங்கள் இது அம்புக்குறி போட்டுருங்க. இது என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸுன்ற சார்பு. அதுக்கடுத்தது நம்ம எதுக்கு வரையணும், இந்த எதுக்கு வரைய போகிறோம், நேர்மாறு சார்பு இருக்கா, இந்த நேர்மாறு சார்பு இதை நம்ம குறிக்க போகிறோம். முதல் புள்ளி என்ன, மைனஸ் நாலு கமா ஜீரோ. அப்போ எக்ஸ் அச்சில் மைனஸ் நாலு இங்கே இருக்குது, ஒய் அச்சில் ஜீரோனா இதுதான் மைனஸ் நாலு கமா ஜீரோ. அதுக்கடுத்தது மைனஸ் ஒன்று கமா ஒன்று, எக்ஸ் அச்சில் மைனஸ் ஒன்று, ஒய் அச்சில் ப்ளஸ் ஒன்று, இதான் என்னது, மைனஸ் ஒன்று கமா ஒன்று. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, கடைசி இது ரெண்டு கமா ரெண்டு, ரெண்டு கமா ரெண்டு இங்கே இருக்க நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் எதை எதை இணைக்கணும், மைனஸ் நாலு கமா ஜீரோவையும் மைனஸ் ஒன்று கமா ஒன்று, ரெண்டு கமா ரெண்டு, இதை நம்ம இணைக்க போகிறோம். இணைக்கலாமா, ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. பாருங்கள் எப்படி வருது, இந்த மாதிரி வரும். இதான் என்னது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இன்வர்ஸ், இதான் என்னது, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ பாருங்கள் இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸு இந்த நேர்கோட்டில் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்குது, சமச்சீராக இருக்கிறது. எப்படி சமச்சுன்னா பாருங்கள், இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸு இதை வந்து நம்ம என்ன இது பண்ணிக்கலாம், கண்ணாடி மாதிரி கண்ணாடியாக நம்ம நினச்சிக்கலாம். பாருங்கள் இந்த இது பாருங்கள் எப்படி வருது, மைனஸ் நாலு கமா ஜீரோ, மைனஸ் ஒன்று கமா ஒன்று, ரெண்டு கமா ரெண்டு, இப்படி இந்த இது இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா, இந்த இடத்துல கண்ணாடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி தெரியும், கண்ணாடியில் இந்த மாதிரி தானே தெரியும். அதனால் இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்குது, சமச்சீராக இருக்கிறது. பாருங்கள் இது இது ஒரே மாதிரி இருக்கா, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் சமச்சீர், எதில், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் சமச்சீராக உள்ளது. அதை நம்ம மறக்காமல் எடுத்து கீழே எழுதிடணும் சரியா. பாருங்கள் வரைபடத்திலிருந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆகியவை சமச்சீர் உடையது ஆகும் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.